ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நகை சேர்றதுக்கு இந்த நகையெல்லாம் ஆபரணங்கள்லாம் சேர்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு நான் யதார்த்தமாக சொல்லுவேன் நகை பட்டகத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வாசனை திரவியங்களை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய சில சில பொருட்கள் அப்படின்னா வாசன திரவியங்களை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்துடலாம் அந்த இடத்துல மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள்னால் பட்டு வஸ்திரமாக இருக்கும் பூர்ணாதி பட்டுன்னு கூட சொல்லுவாங்க அது ஒரிஜினல் பட்டாக இருந்தால் இன்னும் நல்லது அதை விரித்து வைத்து அதுக்கு மேலே நகை வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் உங்கள் லாக்கரில் நம்ம எந்த இடத்துல நகை வைக்கிறதா இருந்தாலும் எதை பண்ணுறதா இருந்தாலும் சரி நல்லா கை கால்லாம் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வைத்துக்கொள்றது நல்ல பலன்களை கொடுக்கும் முடிஞ்சால் பன்னீர் இந்த பன்னீரை தெளிச்சு விடுறது அதாவது வாசனைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னே சொல்லுவாள் மல்லி புஷ்பம் உதிரி புஷ்பம் இருந்துன்னா அந்த புஷ்பத்தை போட்டு வைக்கிறது நல்லது எப்பவுமே விசேஷ நாட்களில் எந்த நகா ஆபரணம் இருந்தாலும் அதை எடுத்து சுவாமிக்கு கலசத்துலேயோ அல்லது சுவாமி படங்கள்லேயோ சாத்திட்டு திருப்பி எடுத்து வச்சாலும் இந்த ஆபரணங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகளே நிறையா இருந்துன்னு இருக்கும் பொதுவாக பார்த்துட்டெல்லாம் சார் எங்கள் வீட்டில் ஆபரணமே கிடையாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படுறவா நிறையா இருக்குது சார் எல்லாம் அடமான கடையில் தான் சார் இருக்குது அதெல்லாம் எனக்கு திருப்பி மீட்டணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவா நீங்கள் கவலையே படாதீங்க அது நிச்சயமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு இருக்கார் சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னா தன ஆகர்ஷண லக்ஷ்மின்னு சொல்லி தேவி அந்த அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னா குபேர வழிபாடு இந்த குபேர வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும் குபேர படம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ஆபரணங்கள் அந்த ஆபரணங்களில் சந்தனம் குங்குமம் விட்டுக்கோங்க குபேரருக்கு சந்தனம் குங்குமம் விட்டு குபேரோடைய அஷ்டோத்திரம் படிங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் படித்து செல்வ செறிப்பை உண்டாகணும் நான் பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயம் அந்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முடிஞ்சால் சந்தனம் வச்சு அந்த ஆபரணங்களில் பொட்டு வச்சு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் நகைகள் சேர்கிறதுக்கு அடமானம் வச்ச இந்த நகைகள்லாம் திருப்பி மீட்டி வீட்டில் வந்து பணவரவு உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் செல்வங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருந்து நோயற்ற வாழ்வை வாழ்ந்தாலே நிச்சயம் சந்தோஷம் ஏன்னா நமக்காக நம்ம எதுவும் பண்ணுறது இல்லை நம்ம குழந்தைகளுக்காக நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம் அது நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விட பெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன வேல்வேல் வேல் வெற்றிவேல் வெற்றிவேல்முருகனுக்கு கரஹரோகரா நன்றி